கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 16 இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்த்தி சொல்கிறாரு, முன்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்களா யாருக்கு பிரச்சனை அப்படின்னு? இந்த வீடு எப்படி ஒரு பாரம்பரியமான வீடு, இந்த வீட்டை போய் இப்படி அடகு வச்சிட்டிங்களே தர்மலிங்கம் ஐயா அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, என் பொண்ணை பேசினதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியலை, அதான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தம்பி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நாங்கள் எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வாடகை வீடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம், எல்லோரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம தர்மலிங்கம் கேட்குறாரு, ஏன் தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தம்பி அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஏற்கனவே என் பொண்ணை பற்றியும் எங்களை பற்றியும் உங்கள் அம்மாவும் ஐஸ்வர்யாவும் அவ்வளவோ பேசுகிறாங்க, இந்த நேரத்தில் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக எங்களால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும், வேணாம் தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அம்மா உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னை நம்பி நீங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட தர்மலிங்கம் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தம்பி அவரே ஏற்றுக்கலை தம்பி, அதனால் நாங்கள் வரல, எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாப்பா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம், கார்த்திக் சார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துப்பார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு, இல்லை எனக்கு செட்டாகிற மாதிரி தெரியல அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் சார் பார்த்துப்பார், அதனால் நம்பி வாங்கப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஜானகி எல்லாருமே சேர்ந்து திங்ஸாக பேக் பண்ணுறாங்க, வெளியில் கார் நிற்கிது. அப்போ நம்ம கார்த்தி வந்து தர்மலிங்கத்தை கூப்பிடுறாங்க. அப்போ தர்மலிங்கம் வந்து அந்த வீட்டை சோகமாக பார்த்துட்டு காரில் வந்து ஏறுறாரு. அப்போ ஜானகியும் அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக போய் காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அவங்கள கூட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன பிறகு என்ன நடக்குதுன்னா அபிராமி சொல்கிறாங்க, வாப்பா கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தர்மலிங்க ஐயா தீபாவுக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை வந்து அடமானம் வச்சுருக்காரு, வீட்டை அடமானம் வச்சதுனால சேட்டு வந்து 10 நாளையில் வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு, பாவம், அதை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி இவங்களை கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வைக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி இது மாதிரி தங்க வைக்கிறங்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு. அப்போ கார்த்தி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, இந்த முழு பிரச்சனைக்குமே நீங்கள் தான் காரணம், தேவையில்லாமல் பாயை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே இரு அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா கார்த்தி, இந்த மாதிரி சம்பந்தியை கெஸ்ட் ஹவுஸில் தங்கி வைக்கிறது ரொம்ப தப்புப்பா, அதனால் இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா இதையெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னென்னா அபிராமி தர்மலிங்கத்தை எதுவும் அசிங்கப்படுத்தி பேசாமல் அமைதியாக பேசுகிறாங்கல்ல, அதை பார்த்து. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த அளவுக்கு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, உங்கள் அப்பா வந்து இந்த வீட்டுக்கு சம்பந்தி, இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அதனால் அவர் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வேணாம், நீ ஏன் சொல்லம்மா அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாப்பா அத்தை சொல்கிறாங்கல்ல நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் மரியாதையாக கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறது நல்லதுமா, நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம தீபாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. அப்போ
ஐஸ்வர்யா கிட்ட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இது, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டிலையே செட்டில் ஆகுறாங்களே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா, ஆனால் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, வாங்கப்பா கெஸ்ட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ் கிளம்புறாங்க. கார்த்தியும் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிகிட்ட ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அத்தை இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இந்த கார்த்தி தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவோட குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அதுவும் ஹாஸ்பிட்டலில் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இன்னரும் நாங்கள் 10 ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் எங்களை நீங்கள் சும்மா விட மாட்டீங்க, ஏன் செலவு பண்ணீங்க, எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு எங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. என் புருஷன் ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கி கேட்டார், அதை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கல, குடும்பத்தோட தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசார்ட்டையே வாங்கி கொடுக்காமல் தடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ கார்த்தி தம்பி 15 லட்சம் ரூபாய் தீபாவோட குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. இப்போ தீபாவோட குடும்பத்தையே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறாரு. நீங்கள் எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் ஒரு தப்பு பண்ணால் மட்டும் குடும்பத்தோட முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதுவே கார்த்தியும் உங்கள் சின்ன மருமகளும் ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது, அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி, நாங்கள் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஐபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருந்தால் அது எங்களுக்கு தான் அவமானம், நீங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இன்னுமே வாயடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு சொத்து வேணும், சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம அபிராமி டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன்னா உண்மையிலேயே வாயை உடைச்சிருவேன், இந்த சொத்து நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரிக்கவே கூடாது, சொத்தை பிரித்தா குடும்பம் பிரிஞ்சிடும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, சம்மந்தியமா என் பொண்ணு என்ன அப்படி தப்பாக கேட்டால் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, பொண்ணுக்கு நல்லது சொல்லி எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா அடிவங்கினதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு இதான் வேணும், என்ன வாயை அடிக்கிறா அப்படின்னு.